வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். தில்லை காளியம்மன் கோவிலில் ஆடி மாத பூச்சொரிதல் விழா. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அரமனைகுறிச்சி கிராமத்தில் உள்ள தில்லை காளியம்மன் கோவிலில் ஆடி மாத பூச்சொரிதல் விழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் ஒன்றிணைந்து திருமலாபடி கொள்ளிடம் ஆற்றில் இருந்து கொள்ளிடம் நீரையும் பூக்களையும் எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அந்த நீரையும் பால், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை ஒன்றாக கொட்டி பூஜைகள் செய்து அதனை பூக்களை அம்மன் மீது தூவினர். இதனை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். டிஎன் ஆன்லைன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். We'll be right back.
அஞ்சாவதா தெய்வம் இருக்கு, தெய்வ சக்தி இருக்கு, வீட்டுல கோளாறு இருந்தா வேலைப்பாடு. ஒரு புள்ளியோட வாழ்க்கையை இழந்ததுக்கு இப்ப தகராறு கிடைக்கல, அந்த புள்ள உடல் பாதிப்பு இருக்கு. ஐயா கேட்கறது ஆமா இருந்து பதில உடல் பாதிப்பு ஒருத்தர் வீட்டுல இருக்கு, மருத்துவ சின்ன கிடைக்கு, அவளை எழுப்பினா போதுமா? எழுப்பிட குணப்படுத்தணும். மனகசத்தை தீர்த்து, படகசத்தை தீர்த்து, உடலை சுத்தம் பண்ணி கொடுத்து, பிரச்சனை இல்லாம ஜெயிக்க வேண்டியது இருக்கிறேன். அதை அப்படியே ஜெயிக்க வச்சா போதுமா? எல்லாம் முடிச்சு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நானும் முடிஞ்சதான் பண்ணு. இப்ப தொழில் ஆரம்பிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்படி இதை வச்சு ஓட்டு, எனக்கு நான் நாடு ஒரு ரூபாய் எடுத்து போட்டு ஓட்டியா? உன்னால முடிஞ்சதை எடுத்து கொடுப்போம். ஏய் இன்னொன்று தார பிரச்சனை நடக்குது, புரியுதா? தக்காளி தான் சார் நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டுல தேவையில்லாம ஒவ்வொருத்திட்டு இருக்க தகவல் வாங்கிட்டு இருக்கேன். போயிட்டா இவங்க வீடு வந்து மூணு வீடு முச்சதுங்க தகவல், மூணு வீடு இருக்கு, மூணு முச்சது தான். இந்த வீட்டோட பிரச்சனையை முதல்ல முடிவு நீ கேட்க, ரெண்டாவது கேள்வி அசலோட நிலை வேணும் இருந்து வாழ்க்கையில் நிம்மதியில் அடிக்கடி அலங்கோல பண்ணணும், இறக்கமணக்கான வார்த்தையை பேசணும், சம்பாதிக்க போக முடியாம உட்காந்துருக்கு, ஆளை சம்பாதிக்கான வாழ்க்கை வேணும். அவனு பெரிய பதில் சொல்லிட்டாரு, ஒரு தொழில்துறை ஆரம்பிச்சு அதுவும் வெட்டிக்காக கிடக்கணும், தொழிலும் வளர்ச்சி வேணும், உங்களுக்கும் உடம்பு வலியை காட்டணும். புள்ளியோட வாழ்க்கை இருந்தது வாரிசு ஓட நிலை ரெண்டு தானே கணக்கு வருவான். அப்ப வாரிசு ரெண்டு இருக்கம்மா, ரெண்டுதான் கணக்கு வரணும் என்று பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்து கல்வியோட நிலையை உயர்த்தி கொடுத்தா போதுமா? மனகஷ்டம் மனகஷ்டம் தீக்கணும். என் வீட்டில் வேலை பார்க்கறேன், கோளாறு இருக்கான்னு கேட்குறேன், கோளாறு இருந்தால் வேலை பார்க்கணும். வேற என்ன வேணும்? தாய் அப்படி இந்த தாய் வளர்ச்சி தரட்டா ஜெயிக்க வைக்கிறது உறுதி கொடுத்துட்டான். இப்படி அம்மாவோட நிலை உண்டு. வரும்போதே சக்காதி தலைவர் மாரி எதுக்கால முடிச்சாலா யாண்டியோட வந்து பார்த்து எழுதிட்டு வந்தியா? என்ன அடிக்கலாம போனாலும் விட்டுருவாமா? என்ன வேணாலும் செய்யலாமா? போயிட்டு போது காசு விட்டுட்டு வேலை அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோ அதை அடக்கிக்கலாம், அமைதி பண்ணிக்கலாம். போய் கை நீட்டா அசிங்கமா இருக்க, உன்னோட ஸ்டேஜுக்கு அதை கை நீட்டுனா அசிங்கமா இருக்க, அது சின்னுக்குள்ள தானே சரியா? அரசு திருத்தி போக வழியை தரேன், வளர்ச்சியை கொடுத்துருக்கேன், அம்மா ஜெயிக்க வேண்டிய எது வேறுனாலும் கேட்டுக்க பயப்படாத, அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போ சரியா? அடுத்த கேள்வி தஞ்சை மாவட்டம்.